தமிழகத்தில் பிளஸ் டூ மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு இன்று தொடக்கம். கொரோனா காரணமாக மாணவர்களை 4 குழுக்களாக பிரித்து தேர்வு நடைபெறுகிறது. தமிழகத்தில் கொரோனா தினசரி பாதிப்பு 8000 தாண்டியது. கூடுதல் கட்டுப்பாடுகளை அமல்படுத்துவது குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் தலைமை செயலாளர் ஆலோசனை. மாமல்லபுரம், தஞ்சை பெரிய கோவில் உள்ளிட்ட புராதன இடங்கள் மே 15 வரை மூடப்படும். கொரோனா பரவலை தடுக்க மத்திய தொல்லியல் துறை நடவடிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை முதல் ஆன்லைனில் வழக்கு விசாரணை. நீதிமன்ற தலைமை பதிவாளர் அறிவிப்பு. தக்காளி விலை வீழ்ச்சியால் விரக்தியில் விவசாயிகள். குவியல் குவியலாக ஏரியில் குட்டும் சோகம். தமிழகத்தில் 12 வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு கொரோனா கட்டுப்பாடுகளுடன் இன்று தொடங்கியது. கொரோனா நோய் தொற்று காரணமாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. அதன் பின்னர் நோய் பரவல் சற்று குறைந்ததை தொடர்ந்து நேரடி வகுப்புகள் தொடங்குவது பற்றி கல்வித்துறை ஆலோசித்தது. இந்த நிலையில் நோய் தொற்றின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் தேர்வு ரத்து செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மே 2 தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. அதற்கு மறுநாள் 3 பிளஸ் டூ பொதுத் தேர்வு தொடங்க இருப்பதால் அன்றைய நாளில் நடைபெற இருந்த தேர்வு தேதி மட்டும் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் மற்ற தேர்வுகள் திட்டமிட்டபடி அதே நாட்களில் நடக்க இருப்பதாகவும் அரசு தேர்வுத்துறை அறிவித்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் 12 வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு கொரோனா கட்டுப்பாடுகளுடன் இன்று தொடங்கியது. இன்று முதல் வரும் 23 வரை செய்முறை தேர்வுகள் நடைபெறுகிறது. கொரோனா பரவல் காரணமாக 4 குழுக்களாக மாணவர்களை பிரித்து தேர்வு நடத்தப்படுகிறது. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக மத்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்கள் மற்றும் வரலாற்று நினைவுச் சின்னங்களை மே 15 வரை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் நுழைவு வாயிலில் அறிவிப்பு விளம்பரம் வைக்கப்பட்டு கோவில் மூடப்பட்டுள்ளது. அதே நேரம் ஆகம விதிப்படி தினமும் 4 கால பூஜைகள் வழக்கம்போல் நடைபெறும் என அறநிலையத்துறை மற்றும் தொல்லியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேபோல் கும்பகோணம் அருகே தாராசுரத்தில் இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் செயல்படும் ஐராவதீஸ்வரர் கோவிலும் மூடப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டையில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி ரத்து செய்யப்பட்டதால் முகப்பு கேட் மூடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோவில்கள் அனைத்தும் இன்று முதல் மே 15 வரை மூடப்பட்டதாக தொல்லியல் துறை அறிவித்துள்ளது. மேலும் பூட்டப்பட்ட கோவில்களில் வழக்கம்போல் பூஜைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளது. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக கங்கை கொண்ட சோழபுரம் பகதீஸ்வரர் ஆலயம் மூடப்பட்டது. கோவிலை சுற்றி பார்க்க வந்த சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் திருப்பி அனுப்பப்பட்டதால் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். பலர் சாலையில் நின்றவாறு கோவிலை பார்த்து சென்றனர். இருப்பினும் வழக்கமான பூஜைகள் பக்தர்களின்றி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கொரோனா பரவலால் வருகிற 23 நடைபெறவிருந்த சித்திரை திருவிழா தேரோட்டம் ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தக்காளி கிலோ 1 ரூபாய்க்கு விலை போவதால் விளைவித்த கூலி கூட கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனையில் உள்ளனர். தக்காளியை ஏரியில் கொட்டும் அவல நிலைக்கு விவசாயிகள் ஆளாகியுள்ளனர். கிருஷ்ணகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1000 ஏக்கரில் தக்காளி சாகுபடி செய்யப்படுகிறது. நிகழாண்டில் சாகுபடி செய்யப்பட்ட தக்காளிக்கு உரிய விலை கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் இருந்த விவசாயிகள் விலை வீழ்ச்சியால் வேதனை அடைந்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்படுவது வாடிக்கையாகிவிட்டதாக கூறும் விவசாயிகள் நெல் கொள்முதல் செய்வது போல் தக்காளியை விவசாயிகளிடமிருந்து அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். தக்காளி கிலோ 1 ரூபாய்க்கு விற்பனையாகும் நிலையில் தக்காளியை கொண்டு செய்யப்படும் சாஸ் உள்ளிட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் கிலோ 100 ரூபாய்க்கு மேல் விற்பனையாகி வருகிறது. ஆண்டுதோறும் தக்காளி சீசனில் விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்க புதிய தொழிற்சாலைகளை அரசு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.
இதுக்கெல்லாம் ஒரு வழிவக தீர்வு வேணும்னா அரசாங்கமே ஏற்று நெல் கொள்முதல் பண்ணுற மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு 20 அல்லது 30 ரூபாய்க்கு தக்காளி வாங்கி கவர்மெண்ட்டே ஏற்றுக்கிட்டு இதை வந்து ஒரு சார்ஜாகவோ இல்லை ஊறுகாயாகவோ பதப்படுத்தி பவுடர் பண்ணியோ வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணால் இந்த விவசாயினுடைய வாழ்வாதாரமும் பெருகும், நம்ம நாட்டினுடைய காய்கறி விவசாயிகளுடைய பொருளாதாரம் எல்லாருக்கும் உயரும், நம் நாட்டுக்கும் நல்லா இருக்கும். தமிழகத்தில் கொரோனா தொற்று தீவிரமாக பரவி வருகிறது. இதனையடுத்து தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது. பல நிறுவனங்கள் வீட்டிலிருந்தே பணியாற்றுமாறு அறிவுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீதிமன்றங்களில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜியுடன் அரசு தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணன், சுகாதாரத்துறை செயலர் ஜே ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் ஆலோசனை மேற்கொண்டனர். இதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நாளை முதல் ஆன்லைன் மூலம் மட்டுமே வழக்கு விசாரணை நடைபெறும் என தலைமை பதிவாளர் ப. தனபால் அறிவித்துள்ளார். தமிழ்ல எத்தனை இலக்கணமா? தமிழ் இலக்கணம் தமிழ்ல சொல்றீங்களா? திடீர்னு கொஸ்டின் கேட்டா எப்படி பதில் சொல்றது? இலக்கணமா? இலக்கணம் நிறைய இருக்குது. படிக்கிற ஆளுகிட்ட போய் கேக்குறத விட்டு ஆட்ட ஓட்டு ஆளுகிட்டு இப்ப நாலாம் கிளாஸ்ல படிச்சது கேக்குறீங்களப்பா? திடீர்னு இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா நாங்க எங்க போறது? வேற எதனா கேள்வி மேடம் சொல்லலாம். மூணு எத்தனை தெரியாது, ஆனா நிறைய இருக்குது. சொல் இலக்கணம், தமிழ் இலக்கணம், சங்க இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருட்பால், அருட்பால், அறத்துப்பால், காமத் அந்த இது நல்லக்கா. எத்தனை இருக்கு? அஞ்சு. அவன் தான் படிக்கிற பையன், அவன் தான் கஷ்டப்படுறது. யாப்பு, தொழில், அதுக்கப்புறம் தெரியலையே, நிறைய 33 வரும் நினைக்கிறேன். 2004 சொல்றதான் தெரிஞ்சு. அணி இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப் இலக்கணம், சொல் இலக்கணம், எழுத்து இலக்கணம், 5 இலக்கணம் இருக்குக்கா. தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்க மேலும் பல கட்டுப்பாடுகளை விதிப்பது குறித்து தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் தலைமையில் இன்று தலைமைச் செயலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் கொரோனா தினசரி தொற்று எண்ணிக்கை தற்போது 8000 தாண்டியுள்ளது. சென்னையில் மட்டும் ஒரே நாளில் 2564 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தலைமைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்த தேவையான மேலும் பல அவசர நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கொரோனாவை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்போடு மேலும் சில கட்டுப்பாடுகளை விதிக்க முடிவு செய்யப்படுகிறது. மைக்ரோ கட்டுப்பாட்டு பகுதிகள் அமைத்து துல்லியமாக கண்காணிக்கவும் ஆலோசனை வழங்கப்பட்டது. வர்த்தகம், தொழில் நிறுவனங்கள் பாதிக்காத வகையில் என்னென்ன கட்டுப்பாடுகளை கொண்டு வரலாம் என்றும் விவாதிக்கப்பட்டது. வார இறுதியில் ஊரடங்கு, இரவு நேரத்தில் ஊரடங்கு கொண்டு வருவது குறித்தும், கடந்த ஆண்டு பொது ஊரடங்கு செயல்பட்டது போல் இல்லாமல் சிறிய அளவிலான கட்டுப்பாடுகளை விதிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. நடிகர் விவேக் மாரடைப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் வசித்து வரும் நடிகர் விவேக் இன்று திடீர் மாரடைப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அவர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், சேலம், தருமபுரி, திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள தொரப்பள்ளி பகுதியில் காட்டு யானைகள் பலாப்பழங்களை தேடி வருவது வாடிக்கையாகியுள்ளது. நேற்றிரவு ஊருக்குள் புகுந்த ஒற்றை யானை அதிகாலை வழக்கம் போல் மீண்டும் வனப்பகுதிக்குள் செல்ல முயன்றுள்ளது. அப்போது தோரப்பள்ளி பகுதி சாலையில் ஏராளமான லாரிகள் மற்றும் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததால் யானையால் சாலையில் எளிதாக கடந்து செல்ல முடியவில்லை. வேறு வழி இல்லாமல் யானை தோரப்பள்ளி அரசு பழங்குடியினர் நடுநிலைப்பள்ளி சுற்றுச்சுவரை இடித்து வனப்பகுதிக்குள் சென்றுள்ளது. இதில் பள்ளியின் சுற்றுச்சுவர் இருபுறமும் உடைந்து சேதமடைந்துள்ளது. காட்டு யானை தினந்தோறும் தோரப்பள்ளி பகுதிக்கு வந்து செல்வதால் அந்த பகுதி மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். நீலகிரியில் கோடை சீசனை வரவேற்கும் வகையில் மேட்டுப்பாளையம் குன்னூர் மலைப்பாதையில் பூத்துக்குலுங்கும் ஜகரண்டா மலர்களை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வமுடன் ரசித்து செல்கின்றனர். ஆண்டுதோறும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் இதன் சீசன் காலம் என்பதால் இக்காலகட்டத்தில் மரத்தில் உள்ள இலைகள் முழுமையாக உதிர்ந்து ஊதா நிறங்களில் மலர்கள் மட்டும் பூத்துக்குலுங்குகின்றன. கிருஷ்ணகிரி அணையின் நீர்மட்டம் கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி அதன் மொத்த உயரமான 52 அடியில் 50.35 அடியாக இருந்தது. இந்நிலையில் மழை பெய்யாததால் அணைக்கு கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 20 நாட்களுக்கு நீர்வரத்து முற்றிலும் நின்றது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் அணைக்கு 44 நாட்களுக்கு பின் நீர்வரத்து துவங்கியுள்ளது. அதன்படி இன்று காலை அணைக்கு 12 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அணையிலிருந்து இடது மற்றும் வலதுபுற பாசன கால்வாயில் 12 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தற்போது அணையின் மொத்த உயரமான 52 அடியில் 39.30 அடி தண்ணீர் உள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய பகுதிகளில் கொரோனா தொற்று பரவல் அதிகரிப்பால் ரேஷன் கடைகளில் பயோமெட்ரிக் முறையை ரத்து செய்ய வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் ரேஷன் கடைகளில் கூட்டம் கூடுவதை தவிர்க்க தினமும் பொருட்கள் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பகுதியில் கடந்த ஜனவரி மாதம் செல்வம் என்பவரது வீட்டில் 50 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் ஐயப்பன் என்ற நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவரிடமிருந்து 24 சவரன் நகைகள், கொள்ளையடிக்க பயன்படுத்திய செல்போன் மற்றும் ஆயுதங்களை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் விளையும் பலாப்பழங்களின் விளைச்சலும் ஏற்றுமதியும் இந்த ஆண்டு குறைந்துள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் பல கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதோடு அச்சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளும் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக கூறும் விவசாயிகள் அரசும் வேளாண்மை துறையினரும் உரிய நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் கொரோனா 2வது அலை தொடங்கியது. இதன் காரணமாக நாளுக்கு நாள் நோயாளிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. இதன் எதிரொலியாக அறிகுறி உள்ள 100 கணக்கானவர்கள் கடலூர் அரசு மருத்துவமனையில் பரிசோதனை செய்து கொள்ள குவிந்துள்ளனர். இதில் பெரும்பாலும் தனி மனித இடைவெளி என்பது கேள்விக்குறியாகி உள்ளது. ஒருவேளை பரிசோதனைக்கு வந்தவருக்கு கொரோனா இல்லை என்றாலும் தனி மனித இடைவெளி இல்லாத காரணத்தினால் இங்கு வந்து தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது என நோயாளிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். உலகையே அச்சரித்து கொண்டிருக்கும் கொரோனா தற்போது வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. அரசாங்கம் எவ்வளவு நடைமுறைப்படுத்தினாலும் மக்கள் அதை கடைபிடிப்பதில்லை. முகக்கவசம் அணிய வேண்டும், தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும், மக்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், கூட்டங்களை தவிர்க்க வேண்டும். இது செய்தாலே வந்து நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் என கூறுகிறேன். இப்போ கொரோனா பார்த்தீங்கன்னா COVID-19 வந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுகாதாரமாக தடுப்பூசி போட்டு எல்லாம் கட்டுப்படுத்தின்னு இருந்தாங்க. இப்போ வேகமாக பரவுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் COVID-19 முடித்து இப்போ 3வது வருஷம் நடக்குது. 3 ஆண்டு காலமாக தடுப்பூசி இன்னும் முழுமையாக மக்களுக்கு போய் சேரலை.
அடுத்த கட்டம் பாதுகாப்பு முகக்கவசம் சமூக இடைவெளியெல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் மக்கள் வந்து இன்னும் போதிய அவேர்னஸ் இல்லை, விழிப்புணர்வு இல்லை. அதனால் மக்களும் நீங்கள் சொல்கிற மாதிரி அரசாங்கம் இன்னும் கூடுதலாக கவனம் எடுத்து விழிப்புணர்வு கொடுக்கணும். முகக்கவசம் சமூக இடைவேளை எல்லாமே நம்ம கடைப்பிடிச்சா தான் அந்த கொரோனாவை ஒழிக்க முடியும். இப்போ தளர்வில் நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அரசாங்கம் வந்து தளர்வுலேயும் மக்கள் வந்து வாழ்வாதாரத்துக்காக வெளியில் போகிறது சேர்றதெல்லாம் இருக்கிறதுனால இந்த கொரோனாவை முழுமையாக கட்டுப்படுத்தணும் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் சிவியராக தளர்வுடன் மக்கள் வந்து சமூக இடைவேளை முகக்கவசம் இதெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணுன்றத விழிப்புணர்வு இன்னும் கூடுதலாக செய்யணும். அப்போ தான் கொரோனாவை நம்ம கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றத சொல்லி முடிச்சுக்கோம். இன்றைக்கி தமிழகத்தில் வந்து கொரோனா வந்து அதிகமாக பரவுறதுக்கு காரணமே சரியான முறையில் வந்து மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இன்னும் துரிதமான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதனால் வந்து அரசு மருத்துவமனையில் வந்து கோவிட்டினுடைய தடுப்பூசிகள் வந்து நம்ம அரூர் மருத்துவமனையில் போய் பார்த்தீங்கன்னா தடுப்பூசி இல்லைன்னு சொல்கிறாங்க. எனவே அந்தந்த அரசு மருத்துவமனையில் அந்த தடுப்பூசிகளை வந்து வேகமாக கொண்டு வந்து மக்களை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த தடுப்பூசியை போட வைக்கிறதுக்கான சூழல் ஏற்படுத்தணும். எனவே அரசு போதிய கவனம் செலுத்தாதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் வந்து இந்த கொரோனா அதிகமாக வேகப்படுத்துகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்குது. எனவே அரசு மருத்துவமனைகளை சுகாதார நிலையங்களில் ஆங்காங்கே வந்து ஒரு முகாம் ஏற்படுத்தப்பட்டு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு கொண்டு சென்று இதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. போதிய சுகாதாரத்துறை வந்து இதன் மீது கவனம் செலுத்தணும்னு கேட்டுக்கிறேன். கொரோனா வந்து ஃபஸ்ட் அலையோட இப்போ ரெண்டாவது அலை கொஞ்சம் தீவிரமாக இருக்கின்ற காரணத்தால் அதிகமாக பரவுதுங்க. ஃபஸ்ட்டு என்ன அரசாங்கங்கள்லாம் என்னென்ன விதிமுறை இருந்துச்சோ அதெல்லாம் தளர்த்துட்டாங்க. இப்போ அதை கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வரணும். கோவில் ஸ்தலங்கள் முக்கியமாக, குழந்தைங்க ஸ்கூல்ஸு, ரெண்டாவது பஸ்ஸு, இது மாதிரி இடத்துல போக்குவரத்து நெரிச்சல் அதிகமாக இருக்குது. எலெக்ஷனு அது இதனால் இருந்தாலும் கொஞ்சம் இப்போ பரவ தொடங்கியிருக்கு. அதில் கட்டுப்பாடு இல்லைங்க. இனி வரும் காலத்தில் கட்டுப்பாடு மிக மிக அவசியம். கொரோனா இப்போது இரண்டாவது அலை வந்து அதிகமாக மக்களிடையே வந்து பரவி வருகிறது. இதுக்கு காரணம் மக்களிடம் இருக்கின்ற அலட்சிய போக்கு தான் காரணம். அதனால் மக்கள் வந்து தங்கள் சுய கட்டுப்பாட்டுடன் சுத்தமாக வெளியில் போகும்போது மாஸ்க் அணிஞ்சிக்கின்னு வீட்டில் வெளியில் போயிட்டு வந்தால் கையை சுத்தமாக அழுந்தி சுத்தமாக அவங்க தன் சுற்றுவட்டார பகுதியில் வந்து சுத்தமாக இருந்தால் கொரோனாவை முற்றிலும் கட்டுப்படுத்தலாம். கொரோனா நோய் வந்து கோவிட்-19 வந்து தொற்றுநோய், அது ஒரு தொற்று நோய். அதனால் மக்கள் வந்து ஒவ்வொரு இடைவெளி இருந்து பாதுகாக்கணும். ஒவ்வொரு மக்களும் வந்து கும்பல் சேராமல் தூரமாக இருந்து இடைவெளிக்கு விட்டு இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கிட்ட வந்து பேசாமல் செய்யாமல் உணவு உட்கொள்றதா கூட தனிமைப்படுத்தணும். தொற்று இருந்துச்சுன்னா தனிமையோடு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம கட்டுப்படுத்த முடியும். மாமல்லபுரத்தில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் கடற்கரை கோவில், ஐந்து ரதம், வெண்ணெய் உருண்டை போன்ற வளாகங்களுக்கு செல்லும் நுழைவு வாயில் பகுதிகளின் கதவுகள் மூடப்பட்டன. இதேபோல் சாலுவான்குப்பம், சதுரங்கப்பட்டினம், ஆலம்பரக்குப்பம், முட்டுக்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள 43 பாரம்பரிய கலைச்சின்ன வளாகங்கள் மூடப்பட்டுள்ளன. திண்டுக்கல் மலைக்கோட்டையில் இன்று முதல் மே மாதம் 15 வரை பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை என பதாகைகள் வைக்கப்பட்டு திண்டுக்கல் மலைக்கோட்டை மூடப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா, புதுப்பேட்டை மற்றும் வானகிரி கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடித்துள்ளனர். அப்போது புதுப்பேட்டை மீனவர்கள் மீன்பிடிக்க வீசிய வலையின் மேல் வானகிரி மீனவர்கள் படகு ஏறி சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் இரு கிராம மீனவர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இந்த தாக்குதலில் புதுப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த மீனவர் மூர்த்தி சம்பவத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் 2 சிறுவர்கள் உள்பட 6 மீனவர்களை கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பத்திர பதிவிற்கு 50,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய சார் பதிவாளரை குமரி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். லஞ்ச பணத்தை கைப்பற்றிய போலீசார் சார் பதிவாளரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூரில் உள்ள பிடாரி பொன்னியம்மன் கோவிலில் பூட்டை உடைத்து உண்டிலில் இருந்த சுமார் 20,000 ரூபாய் பணம் மற்றும் கவரிங் நகைகளை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இதேபோல ராஜா ஐயர் தெருவில் வீரபத்திரன் கோவிலிலும் உண்டியல் உடைத்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இருவேறு இடங்களில் நிகழ்ந்த கொள்ளை சம்பவம் அப்பகுதி மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. தர்மபுரி மாவட்டம் கடத்தூர் அடுத்த ஒடசல்பட்டியைச் சேர்ந்த சரவணன் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து 8 பவுன் நகை மற்றும் 92,000 ரூபாய் பணத்தை அடையாளம் தெரியாத சிலர் கொள்ளையடித்துச் சென்றனர். புகாரின் பேரில் கடத்தூர் காவல்துறையினர் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ள காட்சிகளைக் கொண்டும் விசாரணை செய்து வருகின்றனர்.